ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்வியம்மா விலாக். ஸோ அக்கா மீன் வாங்குறாங்க, காலையிலேயே மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வரையிலேருந்து மீன் எடுத்துகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வாங்குகிறோம். இந்த ஐஸ்லாம் எதுவுமே போடல, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வலையை விட்டு வலையிலேருந்து வாங்கிட்டு வராங்க. மஞ்சள் எங்களுக்கு வேணாம் எல்லாமே, நீ 200 எங்களுக்கு மீன் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு அப்புறம். இந்த மீன் எல்லாமே 200 தான். நம்ம சிட்டி சைடு டவுன் சைடு வாங்கினா எப்படி இது 400 300 சொல்லுவாங்க. எல்லாமே நல்ல மீன். அக்காவும் அக்கா பொண்ணும் மீன் கிளீன் பண்ணுறாங்க. ஸோ ஊர் சைடுனாலே நல்லாயிருக்கும். ஸோ வெளியில் அழகாக உட்காந்து மீன் கிளீன் பண்ணலாம். அப்புறம் மண்ணாக இருக்குது. கிராமத்து லைஃப் ஒரு லைஃப் தான், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஊருக்கு வர்றதுனாலே. இவங்க சிசரால் கட் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க கட் பண்ணிடுவாங்க. அந்த சைடில் உள்ள முள்ளெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருக்கும், அதனால் சிசரால் கட் பண்ணுறாங்க. இந்த மீன் கிளீன் பண்ணதுக்கு 2 அந்த சவுண்டு நல்லா இருக்குல்ல. இது சின்ன வஞ்சிர மீன், இது காளா மீன் சொல்லுவாங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இந்த மீன்லாம் ரொம்ப ரேட்டு. இந்த காளா மீன் இது அவருக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிடு சாப்பிடு. எல்லா மீனும் கிளீன் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனை கழுவும்போது நம்ம கல் உப்பு போட்டு கழுவணும், அப்படின்னா கவிச்ச ஸ்மெல் அதிகமாக இருக்காது. பாருங்க, நல்லா உப்பு போட்டு குளிக்கிறாங்க பாருங்க. ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதுக்குன்னா இதை வறுக்கிறதுக்கு, இந்த சைடு குழம்பு வைக்கிறதுக்கு. என்னென்ன மீன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டாக பிரிச்சிட்டாங்க, ஒன்று குழம்பு வைக்கிறதுக்கு ஒன்று வறுக்கிறதுக்கு. குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நான் எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம எப்பயும் மீன் குழம்புக்கு எப்படி புளி ஊறப்போமோ அப்படி ஊற வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கரைச்சி தக்காளி 2 போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதுலேயும் கருவேப்பிலையும் போட்டு வச்சுருக்காங்க, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டிருக்காங்க, கடுகு போட்டு தாளிக்கூடாது. ஸோ இப்போ தாளித்து கொட்டிடுவாங்க. ஸோ பாருங்கள், மூடிட்டு தான் ஊற்றுறாங்க. ஸோ அந்த குழம்போட ஸ்மெல் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. மீன் வறுக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன், 2 அளவுக்கு வெறும் காரத்தூள். ஸோ இந்த மீன் தான் வறுக்கிற மீன். அந்த மீனுக்கு 2 அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்காங்க. அடுத்தது 1/2 அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். ஸோ வேறு எந்த மசாலாவும் இதில் நாங்கள் சேர்க்க மாட்டோம், ரொம்ப சிம்பிளாக வறுத்துடலாம்.
டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கிறாங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கிறாங்க. இவங்க தூள் உப்பு சேர்க்க மாட்டாங்களாம், கல் உப்பே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சாந்து ஃபுல்லாக மீனில் ஒட்டணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க. எல்லா மீனும் போட்டு ஒரே மிக்ஸ் பண்ண, அவ்வளோதான். ஒரு கலர் கலரே வச்சு பாருங்க. இந்த மீன் வறுத்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு பாருங்கள் மீன் மேலே, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குப்பா. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். ஸோ கத்திரிக்காய் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. மீன் சேர்த்துறாங்க, ஒரு மீன் போட்டு ஒரு 3-4 நிமிஷம் மீன் வெந்தால் போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. கருவேப்பில லாஸ்டாக தான் சேர்க்குறாங்க பாருங்க, அப்போ தான் நல்லா ஸ்மெல் வருமா. நல்லா கொதிக்கு குழம்பு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ஆஃப் பண்ண போகிறாங்க. அடுத்து எறா போட்டு பாவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வானல் சூடாகிட்டே எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க, கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் சேர்த்துப்பாங்க பாவக்காய்க்கு. அந்த பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதங்கணும், அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துப்பாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்கல, வடகம் தான் சேர்த்துக்கிறாங்க. நான்வெஜ் செய்கிறாங்களா, அதுக்கு வடகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க பாருங்க. அரை கிலோ பாவக்காய்க்கு ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க, ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் வதக்கும் போதே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, அடுத்தது பாவக்காய் சேர்த்துக்கிறாங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிறது தான் எண்ணெய்யும் ஜாஸ்தி ஊற்றுறாங்க. பாவக்காய் நல்லா வதங்கிட்டோம், பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. அடுத்தது நம்ம இறை சேர்த்துக்கலாம். இறை கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன் நான்வெஜ் சேர்த்து செய்கிறாங்கன்னா, நான்வெஜ் சேர்த்து செஞ்சால் பசுப்பு அதிகமாக தெரியாது. அடுத்தது மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க பாருங்க, வெறும் காரத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் தவணையில் போட்டுக்கீங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது பாவக்காயும் இறவும் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா பாவக்காய் இறா பொரியல் ரெடி ஆகிடும். பாவக்காய் அங்கே வேகட்டும், நம்ம மீன் வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ மீன் போட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் மீன் வேகட்டும். பாவக்காய் பாருங்கள், தண்ணியில் ட்ரை ஆகிடுச்சு, நம்ம கலரி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் பாவக்காய் ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு பக்கம் மீன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக ட்ரை ஆகணும் தண்ணி பாவக்காய்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டோம்.
லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. சேர்த்தவளதான் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மீன் ஒரு பக்கம் வந்துடுச்சு, அடுத்த பக்கம் திருப்பி போடுறாங்க. ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மீன் வந்துடும். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வாங்கிட்டோம். அப்புறம் அதை மீன் ரெடி ஆயிடுச்சு. கை செம்மையா இருக்கு, வாங்க போய் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டமாக இருக்குது. மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா பாயசம், எல்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாம் செம்மையாக சாப்பிட போகிறோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மறுவிமாவதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.